வர்தா புயலின் மையப்பகுதி சென்னை அருகே கரையை கடக்க துவங்கியுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்ட வர்தா புயல் நண்பகல் 12 மணிக்கு சென்னை அருகே கரையை கடக்க துவங்கியது. இந்நிலையில் புயலின் மையப்பகுதி 3 மணிக்கு கரையை கடக்க துவங்கியிருக்கிறது. புயல் பழவேற்காடு ஸ்ரீஹரிகோட்டா இடையே கரையை கடந்து வருகிறது. வர்தா புயல் கரையை கடந்து வரும் நிலையில் சென்னையில் கனமழை பெய்வதுடன் மணிக்கு சுமார் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுகிறது. சுழற்சி அடிக்கும் காற்றால் சென்னையில் ஏராளமான மரங்கள் வீழ்ந்துள்ளன. புயல் கரையை கடந்தாலும் 7 மணி வரை அதன் தாக்கம் நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது. தொடர்ந்து வீசும் காற்றால் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுகின்றன. 100க்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பலத்த சூறைக்காற்று வீசுவதோடு கனமழையும் பெய்வதால் நகரமே இருளில் மூழ்கியுள்ளது. புயல் காரணமாக சூழ்ந்த மேகத்தால் இருள் பரவலாக படர்ந்துள்ளது.